الحمد لله وكفى والصلاة والسلام على من لا إله بعده. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. غنيمان سنگيان شخودرخلي தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய இன்றைய நாளையும் கபூல் செய்து கொள்வானாக. என்னென்ன நல்ல கர்மங்கள் செய்தோமோ அனைத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. சீதோவிகளுடைய பட்டியலில் நம் அனைவரையும் இணைத்து விடுவானாக. நல்ல மௌத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மரணமாக மௌத்தாக நம் அனைவருடைய மௌத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. தேக ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்து நல்ல அமல் செய்து அல்லாஹுடைய அருளை பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் மாற்றி வைப்பானா. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, ரமலானுக்கு முன்னாலேயே ரமலானை வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைய நிகழ்வை நான் நினைக்கிறேன். ஆக ரமலான் வந்துவிட்டதோ என்று சொல்லி மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் நினைக்கும் அளவுக்கு அல்லாஹுடைய கிருபையினால் நிஸ்பு ஷாபானுடைய நடுப்பகுதி வந்துவிட்டால் ரமலானுடைய வாடை வீச ஆரம்பிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்வும் அதற்கு ஏற்ற பாதிரி அமைந்திருக்கிறது. அல்லாஹ் இதை புரிந்து கொள்வானாக. ஆக இந்த நாள் இரண்டு நாளுடைய இந்த தொடர்ச்சியில் பல வகையான தலையங்கங்களில் கலந்துரையாட வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி நான் பணிக்கப்பட்டேன். அதற்கு இணங்க இன்று முதலாவது தலையங்கமாக மனிதனுடைய உள்ளப்பர் சுத்தம், மனிதனுடைய வாய் எப்படி பாவிக்கப்பட வேண்டும், மனிதனுடைய கண்ணை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த மூணு உறுப்புகளும் மனிதனுடைய நோன்புடன் சம்பந்தப்பட்டவைகள். பிடிக்க போற நோன்பு நோன்பாக இருக்கணும் என்றிருந்தால் இந்த மூணுடைய சுத்தமும் மிக முக்கியமானது. உள்ள பரிசுத்தம் என்று சொல்லக்கூடியது இது மிக முக்கியமான ஒரு தலையங்கம். தஸ்கியத்து நுஃபூஸ், நஃப்ஸுகளை மனிதனுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவது. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் மூணு விடயங்களை மையமாக வைத்து வந்தார்கள். அதுல ஒன்று தான், எந்த ஊருக்கு எந்த கூட்டத்துக்கு எந்த தேசத்துக்கு நபிமார்கள் வந்தார்களோ அவங்களோட முக்கியமான நோக்கம் மனிதனுடைய ஹார்ட்ட, மனிதனுடைய உள்ளத்தை சுத்தம் செய்தது. மனிதனுடைய உள்ளம் சுத்தம் இல்லைன்னு சொன்னால் அவனால் எந்த ஒரு ஹைரையும் அடைந்து கொள்ள முடியாது. உள்ளம் எப்பயும் தூய்மையானதாக இருக்கும். இதை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சொல்லுவோம், இன்னமல்ல அமாலு பின்னியாத், நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் அமல வச்சில்லை. எதை வச்சு? நீயத்தை வச்சு. பிடிக்கிற நோன்பும் பசியில் இருக்கிறோம், தாகத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம் வச்சல்ல. பிடிக்கிற நோன்புக்குரிய நன்மையும் எதை வச்சு? நீயத்தை வச்சு. நீயத்து எங்கிருந்து வரும்? உள்ளத்திலிருந்து. நீயத்துடைய உற்பத்தி, நீயத்துடைய இடம் உள்ளம், அங்கிருந்து தான் வரும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
من قام رمضان ايمانا واحتسابا ايمانا واحتسابا رمضان உடைய மாதத்தில நோன்பு நோற்றாவுக்கு நன்மை அல்ல رمضان உடைய மாதத்தில ரெண்டு கல்தியோட ரெண்டு நிபந்தனையோட ரெண்டு சிவத்தோட நோன்பு நோக்கணும் ஒன்றுன்னா ஈமானன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவனாக இஹ்திஸாபன் அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்தவனாக இது உள்ளம் சுத்தமாகும் அதனால்தான் இந்த உலகத்துல எல்லா நபிமார்களும் வந்தவங்க தஸ்கியத்து நுஃபூஸ் மனிதனுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தினாங்க மனிதனுடைய உள்ளத்தை பியூரிஃபிகேஷன் என்ன செய்வாங்க அது நஜீஸாக இருக்குது ஊத்தையாக இருக்குது அழுக்காக இருக்குது அது அப்படியே சுத்தமாக்குறாங்க நபி வந்த நபிமார்கள் எல்லாருடைய உழைப்பும் அதில் உண்டாக இருந்துச்சு அந்த அடிப்படையில இன்றைக்கு நான் அந்த தலையங்கத்துல ஏதோ குரான் ஹதீஸ் சொல்லக்கூடிய தஸ்கியத்து நுஃபூஸ் இவ்வளவு முக்கியமானது இவ்வளவு முக்கியமானது நாங்க எல்லாரும் ஒரே செல்லுவோம் யாரை பார்த்து கேட்டாலும் என்னப்பா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க அல்லாஹ் வெளித்தோட்டத்தை பாக்குறல அல்லாஹ் உள்ளத்தை தான் பாக்குறான் நாங்க செய்யக்கூடிய அவளை பாக்குறான் இல்ல எங்களை வெளித்தோட்டத்தை பார்க்க மாட்டான் எங்களை உடுப்ப பார்க்க மாட்டான் எங்களை பார்ப்பான் உள்ளத்தை பார்ப்பான் ஒரு பெண் ஒரு தாய் ஒரு சகோதரி ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாய்க்கு சுவர்க்கம் போவாள் யாருக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாருக்கும் தெரியும் ஹதீஸ் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ்வுடைய ஜீவராசி அல்லாஹ்வுடைய படைப்பு இத பசியில போடக்கூடாது தாகத்தில் தாகத்தில் விடமாட்டேன் தண்ணி கொடுத்தா நாளைக்கு சோர்த்தம் பெற்றுடுவான் உள்ளம் எப்பவும் சுத்தமானதாக இருக்கும் இந்த உள்ளத்தை சுத்தம் செய்ய என்ன செய்யணும் இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உள்ளத்தை மூணு வகையான உள்ளங்களாக குர்ஆன் சொல்லியிருக்குது மனிதனுடைய உள்ளமைக்கு மூணு வகையா இருக்குது ஒன்றிருக்கிறே முத்துமாஇன்னா அதாவது அமைதி அடைந்த உள்ளம் அமைதி அடைந்த உள்ளம் எப்ப பார்த்தாலும் உள்ளம் அமைதியாகத்தான் இருக்கும் ஏன் காரணம் ஏன் அமைதி உலகத்தில் எப்பயும் உள்ள அமைதியாக இருக்கும் ஒரு நாளும் அதனுடைய டெம்பரேச்சர் கூடாது ஒரு நாளும் ஹீட் ஆகாது கூல் டவுன் ஆகவும் மாட்டாது அது எப்பயுமே ஒரு லெவல் முத்துமா இன்ன அமைதி சாந்தி சமாதானமானதாக எப்பயுமே அதனுடைய ஹீட்டை மீட்டர் மேல போக மாட்ட குறையவும் மாட்டாது கனெக்டா இருந்து கொண்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் சிரித்து கொண்டே இருப்பாரு அந்த உள்ளத்தினுடைய அமைதி முகத்தில் வெளியாகும் சொல்லுவாங்க என்ன தமிழ்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் எப்பயும் முகம் சிரித்துக் கொண்டே இருக்கும் இதனால சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு கட்டத்திலேயும் முகத்தை கடுகடுக்காக்கணும் முகத்தை அழகாக வச்சுக்கோங்க ரமலான் வருகிறது சில நிகழ்வாங்க பட்டிஸ் பொறுத்து தேங்கண்ணை தேவைப்படும் சிலாக்களுடைய முகத்திலே பொறிச்சிடலாம் சிலாக்களுடைய முகத்திலே பொறிச்சிடலாம் என்ன வயல் சொல்லுவா நீ என்ன பேசாம இருக்கிறீ உங்களோட முகத்துல படிச்சு படிச்சலாம உழைக்குது அது இல்ல அப்படி இருக்க கூடாது உள்ளம் எப்பயுமே முத்துமா இன்ன அமைதியானதாக இருக்கும் என்றிருந்தா உள்ளம் எப்பயுமே நிம்மதியாக இருக்கும் முகம் எப்பயுமே அழகாக இருக்கும் இதனால்தான் அல்லாஹ் சொல்றான் சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு நபி எல்லாருக்கும் தெரியும் அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை எந்த அளவுக்கு விருப்பம் உண்டா குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலையும் அல்லாஹ் நபியினுடைய பெயரை சொல்லி நபியை கூப்பிடல முஹம்மத் என்று கூப்பிடல முஹம்மதே என்று கூப்பிடல ஆனா யா நூஹ் யா இப்ராஹிம் யா ஈசா சுப்ஹானல்லாஹ் மற்ற நபிமார்களை பெயர் சொல்லி கூப்பிடுறான் மற்ற நபிமார்களை பெயர் சொல்லி கூப்பிடுறான் அல்லாஹ் நபியை கூப்பிடக்குள்ள யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் உங்களோட வாழ்நாளின் மீது சத்தியமாக அல்லாஹ் நபியினுடைய வாழ்நாளுமே சத்தியம் செய்கிறான் அந்த அளவுக்கு ஒரு முஹப்பத்தான நபி இந்த நபியினுடைய வாழ்க்கையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில விஷயங்கள் நடத்தாட்டி காட்டினான் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான் ஏங்க லா எல்லாருக்கும் பொதுவானது குர்ஆன்ல சொல்லிட்டான் என்ன நீங்க சந்திக்க வருவதாக இருந்தால் உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கும் இல்லா மன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம்
കൽബുൻ സലീം എന്ന് വൃത്തം. സലീമൻ എന്ന സലാമത്ത് എപ്പോഴും അതിന് ഊത്തല്ല പ്യോ പ്യൂരിഫിക്കേഷൻ சுத்தம் செய்யப்பட்டது அழகுபடுத்தப்பட்டது. அல்லாஹ் நபிய கூப்பிடுறான் எங்க ஏழு வானத்துக்கு மேல மியராஜுக்கு. மக்காவிலிருந்து எங்க போனாங்க? மஸ்ஜித் அஹ்சாவுக்கு போனாங்க. எல்லாருக்கும் தெரியும் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா போனாங்க. அங்க போனாங்க. ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நெறிமார்களை தொலைவித்தாங்க. அங்கிருந்து போனாங்க மேல எங்க போனாங்க? ஏழு வானங்களை கடந்து போனாங்க. வன்னஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா தூ மிர்ரத்தின் ஃபஸ்தவா வஹுவ பில் உஃபுகில் அலா ثم دنا فتدلى فكان قاب قوسين او ادنى فاوحى الى عبده ما اوحى ما كذب الفؤاد ما راى افتمارونه على ما يرى. الله سبحانه وتعالى தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்க அழைச்சி எப்படி நபியோடு பேசினான், எப்படி நபியோட கதைத்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி டிஸ்கஷன் வச்சான், எவ்வளவு கிட்ட வந்தாங்க என்ற தெல்லாம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஆனா கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் பின்னுக்குள்ள வாங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, இடமிருந்தா முன்னுக்கு வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்தான் என்று சொன்னால் இப்படி எல்லாம் சொல்றான். ஆனா இந்த நபி இவ்வளவு பரிசுத்தமான நபிய அல்லாஹ் மேல எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு வேலை செஞ்சான். அதை சொல்லுவான், இவ்வளவு பரிசுத்தமான ஒரு நபிய அல்லாஹ் மேல எடுக்கிறதுக்கு முந்தி அல்லாஹ் ஒரு வேலை செஞ்சான். என்ன வேலை சொல்லுவோம்? சும்மடுக்கல்ல நபியையும் அல்லாஹ் சந்திக்க போறாங்க, அல்லாஹ் தரிசிக்க போறாங்க, அல்லாஹ்வோட பேச போறாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னுக்கு நிக்கிறாங்க பேச்சு. காப கௌசைனி அவ் அதுனா சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்தை பார்க்க போறாங்க, நரகத்தை பார்க்க போறாங்க. அல்லாஹ் அந்த நபிய கூட சும்மெடுக்கல்ல. அல்லாஹ் முதலாவது நபிய மேல் எடுக்கிறதுக்கு முன்னால அன்றைக்கு ராவு நபிக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சுது. ஓபன் ஹார்ட் சர்ஜரி. ஷக்க சதுருஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சி பொளக்கப்பட்டு உள்ளுக்கு இருந்த கல்பு வெளியெடுக்கப்பட்டு அந்த கல்வு தங்க தட்டில வச்சு ஜம்சம் தண்ணியை ஊற்றி அது கல்வை பட்டுச்சுது. பியூரிஃபிகேஷன், உள்ளத்தை சுத்தமாக்குறது. உள்ளம் என்று சொன்னால என்ன செய்யும் தெரியுமா? அதுல அழுக்குகள் இருக்கும். இதை முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு உழைப்பு செஞ்சு என்ன செய்யணும்? இதை சுத்தமாக்கணும். இதை சுத்தமாக்கும் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. அல்லாடத்தில் நாங்க போவதாக இருந்தால், அல்லாஹ்வை லிகாவை சந்திப்பதாக இருந்தால் எங்களுடைய உள்ளம் சுத்தமாக வேண்டும், உள்ளம் சுத்தப்படுத்த வேண்டும். எப்படி சுத்தம் செய்யணும் அதை பின்னால பார்ப்போம். மேல போறதுக்கு அல்லாஹ்வை சந்திக்க போறதுக்கு முந்தி அல்லாஹ் நபியினுடைய உள்ளத்தை கூட சுத்தம் செஞ்சார். சுப்ஹானல்லாஹ். உள்ளத்தில் உண்டைக்குது முத்துமா என்ன என்ன முத்துமா என்ன, எப்பயும் ஒரே ஹீட்டர் மீட்டர் மேலே போகாது கீழே வராது. ஏன் காரணம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் போகாது? சொல்லுவாங்க எது நடந்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கு. எது நடந்தாலும் யார கொண்டு நடக்குது பாப்பா? அல்லாஹ்வை கொண்டு. அப்ப ஹீட்டர் மீட்டர் மேல போயிட்டா கீழங்க என்ன? இந்த துனியாவுடைய வாழ்க்கை எழுதப்பட்ட வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? எழுதப்பட்ட வாழ்க்கை. இதோ நாங்க நேற்று நடந்து முடிந்த ஒரு பிலிம் பார்க்கிற மாதிரி, மும்பை நடிக்க அந்த வேர்ல்ட் கப் மேட்ச் பார்க்கிற மாதிரி. இப்ப அந்த மேட்ச் பார்த்து யாரும் கமர்ஷியல்ல போறல, பிரைம் வாங்கிப்பாங்க. மேட்ச் பிக்சிங் நடந்திருக்குது, அவன் பால் போட்டது சரியில்லை என்று யாரும் சொல்ல போறல. சும்மா பார்த்துட்டு போவாங்க முஷிப்புக்கு. அவ்வளவுதான் விஷயம். யாரும் இந்த கமெண்ட்ஸ் இப்ப சொல்றதுல ஏன் காரணம் உண்டா? எல்லாருக்கும் தெரியும் இது இப்பயோ நடந்து முடிந்த ஒன்றை இப்ப பார்க்கிறோம். நடந்து முடிந்த ஒன்றுக்கு யாரும் கமெண்ட்ஸ் சொல்ல போறல. அல்லாஹ் சொல்றான், துனியாவுடைய வாழ்க்கை. ஏ சகோதரியே, ஏ தாயே, என்னுடைய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல இந்த வாழ்க்கை ஒரு பிலிம். இந்த வாழ்க்கை ஏற்கனவே ஓடப்பட்ட ஒரு பிலிம் ஓடிக்கொண்டிருக்குது. வந்ததை கொண்டு சந்தோஷப்படவும் வாழ